ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேட்டஸ்டான அப்டேட்ஸ் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி. சொல்ல போகிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. ராம்குமார் அவர்களோட இயக்கத்தில் சி வி குமார் அவர்கள் தயாரித்து 2014 வருஷம் உண்டாசுப்பட்டி அப்படின்ற படம் வெளிவந்துச்சு. ரொம்பவுமே புதுமையாக சந்தோஷமாக நகைச்சுவையாக இருந்தது அந்த படம் இல்லையா. அதோட இரண்டாவது பாகம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதில் நடித்த நந்திதா, ஸ்வேதா, காளி வெங்கட், முனிஸ்கான், ஆனந்த்ராஜ்னு அதே க்ரூ அப்படியே நடிக்கிறாங்களாமா. ஒரு ஃபோட்டோ எடுத்தால் உயிர் போயிடும் அப்படின்னு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு கிராமத்துல விண்கல் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் அந்த கதையா சொல்லியிருந்தாங்க. அப்போ முண்டாசுப்பட்டி 2ல எது விழப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். 1990களோட பின்னணியில ஒரு சாதாரண மனிதரா இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மின்னல் தாக்கியதால சூப்பர் ஹீரோவா மாறுறாங்க. இந்த கதையை சொல்ற படம் தான் மின்னல் முரளி. மனித உணர்வுகளோட பல பக்கங்களை தொட்டுட்டு போகுதுங்க இந்த படம். இந்த படத்துல ஹீரோ யார் தெரியுமா? மலையாள நடிகரான டொமினோ தாமஸ் தான் இதுல வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. ரொம்ப மாறுபட்ட ஒரு வேடத்துல நடிக்கிறாருன்னே சொல்லலாம். ஷோபியா பால் அவர்கள் தயாரிக்க ஃபாசில் ஜோசப் அவர்கள் இந்த படத்தை இயக்கி இருக்காருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில வர December 24th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மலையாளத்துல மட்டும் இல்லைங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு, இங்கிலீஷ் அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆக ரெடியா இருக்க போகுது. ட்ரிடென்ட் ஆர்ட்ஸ் அவர்களோட தயாரிப்புல கே எஸ் ரவிக்குமார் ஒரு படத்தை இயக்குறாருங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் தான் இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காராமா. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தா அவரோட தம்பி எல்வின் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த காம்போ வந்து ஒரு புதுமையான காம்போ. இதை வந்து நேத்து ராகவா அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப கலகலப்பான காமெடி, இமோஷன் எல்லாம் நிறைஞ்ச ஒரு படமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உலகநாயகன் அவர்கள் அவங்களோட ஷெட்யூல் இப்ப பயங்கர பிஸியா போயிட்டு இருக்குங்க. வீக் டேஸ் எல்லாமே வந்து இந்த விக்ரம் படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்காமா சென்னையில, அதுக்கு போய் அவர் வந்து கலந்துட்டு இருக்காரு. வீக்கெண்ட் ஆனா பிக் பாஸ் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. இது அல்லாம நடுவுல நடுவுல டைம் கிடைக்கும் போது கட்சி பணிகளையும் அவர் பார்த்துட்டு இருக்காராமா. ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. ஜான் விஜய், காளி வெங்கட், ரித்விகா, சாக்ஷி அகர்வால், டேனியல், சஹானா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிற ஒரு படம் 4 Sorry. அதாவது வெங்கட் பிரசாத் அவர்களோட ஒளிப்பதிவுல பிரசன்னா சிவராமன் அவர்களோட இசையில இந்த படம் சக்திவேல் அவர்கள் இயக்கியிருக்காருங்க. வள்ளக்கோட்டை படத்துக்கு அப்புறம் இவர் வந்து அடுத்ததா இயக்குற படம் இந்த 4 Sorry படம். நடிகை யாஷிகா அவர்கள் வந்து பாண்டிச்சேரி கிட்ட நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவங்க வந்து உயிர் பிழைச்சு தப்பி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அவங்களோட பயணம் செஞ்ச அவங்களோட தோழி வந்து அங்கேயே இறந்துட்டாங்க. இப்ப இவ்வளவு நாள் சிகிச்சைக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நடைபழகிட்டு இருக்காங்களாமாங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.